ஹலோ பிரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை இன்னைக்கு நிஃப்டி பிப்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஃபார்ட்டி போர் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி பாயிண்ட் எயிட் டூ பர்சன்ட் பாசிட்டிவ்ல செவன்டீன் தௌசண்ட் செவன் எயிட்டி போர்ல க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் இன்னைக்கு கிராசிம் ஐடிசி எஸ்பிஐ லைஃப் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அண்ட் அதி போர்ட்ஸ் அண்ட் அது டாப் லூசர்ஸ் பாக்குறப்போ சிப்லா அண்ட் டெக் டெக்மேந்திரா மருதி என்ப்டி பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி இன்கிரீஸ் ஆகி பாயிண்ட் பைவ் டூ பெர்சென்ட் பாசிட்டிவ்ல 37752 ல க்ளோஸா இருக்கு and இனிக்கி பேங்க் நிஃப்டோட டாப் கெயனர்ஸ் ன பாக்கறப்போ பந்தன் பேங்க் ஏயூ பேங்க் ஃபெடரல் பேங்க் இன்டசன் பேங்க் and கோடக் மஹிந்திரா பேங்க் and அதோட டாப் லூசஸ் ன பாக்கறப்போ ஐடிएफसीファஸ்ட் பேங்க் and HDFC பேங்க் ஓகே ஃபர்ஸ்ட் ஓவர் ஆல் மார்க்கெட் அப்டேட்ஸ் ன பாக்கறப்போ நேத்து யுஎஸ்ோட மார்க்கெட்ஸ்ல எல்லாமே ஒரு லக் பாசிட்டிவ்வா க்ளோஸா இருந்தது So மோஸ்ட்லி மார்க்கெட்ஸ் வந்து மே மந்த்ல US பெடரேட் Fed பாயிண்ட் ஃபைவ் 0.5% அளவுக்கு இருக்கும்ன்றத அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னு புரிஞ்சுக்கலாம் ஆனா ரஷ்யா உக்ரைன் வார்க்ரைஸ்னோ கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அண்ட் சைனோட கோவிட் லாக்டவுன்ஸும் கண்டினியூ ஆயிட்டிருக்கு அண்ட் நேற்று எஃப்ஐஎஸ் வந்து நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல இருந்து ஃபைவ் தௌசண்ட் நைன் selling பண்ணிருக்காங்க அண்ட் டிஐஎஸ் வந்து அரௌண்ட் தௌசண்ட் செவன் net buying க்ரோட்க்கு நெட் இன்னைக்கு நம்ம ஆர்பிஐ வந்து பாலிசி கமிட்டி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க

அண்ட் ரஷ்யா உக்ரைனோட கான்ஃபிளிக் வந்து குளோபல் எக்கனாமி இம்பாக்ட் பண்ற விதமா இருக்கு ஸோ லாஸ்ட் டூ மந்த்ஸ் நடக்கிற இந்த கான்பிளிக் வந்து குரோத்துக்கு டவுன் சைட் ரிஸ்க்காவும் அண்ட் இன்ஃபிளேஷனுக்கு அப் சைட் ரிஸ்காவும் இருக்குன்னு ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ் சொல்லிருக்காரு அண்ட் இதனால லாஸ்ட் மீட்டிங்ல கொடுத்த இன்ஃபிளேஷன் ப்ரொஜெக்ஷனை இப்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறதாவும் அண்ட் க்ரோத் ப்ரொஜெக்ஷனை கம்மி பண்ணிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு அதாவது லாஸ்ட் பிப்ரவரியோட மீட்டிங்ல சண்ட் டுவெண்டி த்ரீட இன்ஃபிலேஷன் ப்ரொஜெக்சன் வந்து அரௌண்ட் ஃபோர் பாயிண்ட் பைவ் பெர்சென்டா கொடுத்திருந்தாங்க ஆனா இப்போ இருக்கிற கரண்ட்ஸ் நேரத்தில் அந்த ப்ரொஜெக்சன் ஃபைவ் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் கொடுத்திருக்காங்க அண்ட் எடிபிள் ஆயிலோட பிரைஸ் பிரெஷர் வந்து நியர் டெமுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கே அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காரு அண்ட் தீவனத்தோட காஸ்ட் பிரஷர் வந்து போல்ட்ரி அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸோட இம்பேக்ட் பண்ண போறதாவும் ராபி கார்போட அறுவடை வந்து ஒரு லக் ரூரல் டிமாண்டை சப்போர்ட் பண்ணனும் சொல்லிருக்காரு அண்ட் அதுவே ஜிடிபி க்ரோத் ரேட் அதாவது போன பிப்ரவரி மீட்டிங்ல ஃபினான்ஷியல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து அரௌண்ட் செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க ஆனா இப்ப அந்த எஸ்டிமேஷனை செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் குறைச்சிருக்காங்க அண்ட் இந்த கிரோத் ப்ரொஜெக்ஷனும் வந்து இந்த வருஷத்துல குரூட் ஆயில் ப்ரைஸ்ன்றது அரௌண்ட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் பர் பேரல் இருக்குன்றது அடிப்படையா வச்சு பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இப்படி போன மீட்டிங்ல இருந்து இந்த மீட்டிங்க்கு கிரோத் ப்ரொஜெக்ஷனை கம்மி பண்ணதுக்கான முக்கியமான காரணம் வந்து ரஷ்யா உக்ரைன் கிரைசிஸ் தான் சொல்லியிருக்காரு அண்ட் ஏப்ரல் எய்டீன்தில இருந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்க்கான ஓப்பனிங் டைமை நைன்ஏஎம்க்கு மாத்த போறதா சொல்லியிருக்காரு அண்ட் க்ளோசிங் டைமை வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அண்ட் எல்லா பேங்க்ஸ் அண்ட் ஏடிஎம் நெட்ஒர்க்ஸ்ல யூபிஐ யூஸ் பண்ணி கார்டு இல்லாமலே கேஷ் வித்ராவல் அவைலபிள் ஆக போறதா சொல்லியிருக்காரு அண்ட் இந்த பினான்சியல் இயர்ல இருந்து மார்க்கெட்ல இருக்கிற எக்ஸஸ் லிக்விடிட்டியை மல்டி இயர் டைம் ஃப்ரேம்ல கொஞ்சமா வித்ரா பண்ண போறதா சொல்லியிருக்காரு அண்ட் டைம் டு டைம் தேவைப்பட்டா எந்த ஒரு மெஷர்ஸா இருந்தாலும் எடுப்போம்னு சொல்லியிருக்காரு அண்ட் ஃபைனலா கவர்னர் வந்து ஒரு பஞ்ச் டேலாக் மாதிரி ஒன்னு சொல்லி என் பண்ணாரு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்று வானம் மேகமுட்டத்துடன் இருக்கலாம் ஆனால் சூரிய ஒளி இந்தியாவின் எதிர்காலத்தை ஒளித செய்ய நமது ஆற்றல் மற்றும் வளங்களை சொல்லியிருக்காரு ஆர்பிஐ கவர்னரோட இந்த என்ன நம்மளோட ஆர்பிஐ வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ரெப்போ ரேட்டை பண்ணாம அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ் கொடுத்தாலும் இருக்கிற லிக்விட்ட வித்ரா பண்ண போறோம் சொன்னது குரோத்தை விட இன்ஃபேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு அதிகமானி கொடுத்துட்டு இருக்கிறதா புரிஞ்சுக்கலாம் ஓகே அடுத்து சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பைனான்ஸ் கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம் சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பைனான்ஸ் கம்பெனி வந்து அவங்களோட கியூ ஃபோர் பிசினஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதை பார்க்குறப்போ இந்த கியூ ஃபோரோட டிஸ்பெர்ஸ்மெண்ட்ஸ் வந்து ஈரோன் இயர் கம்பேர் பண்றப்போ ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட் கிரா இருக்கிறதா சொல்லிருக்காங்க அண்ட் அதுவே இந்த அது டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் வந்து ஈரோன் இயர் கம்பேர் பண்றப்போ தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் கிரா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் அதுவே கலெக்ஷன் எஃபிஷியன்சி வந்து இந்த கியூ ஃபோர்ல அரௌண்ட் ஒன் தேர்ட்டி எயிட் பெர்சென்டா இருக்கிறதா சொல்லிருக்காங்க அண்ட் அதுவே போன வருஷம் இதே கியூ ஃபோர்ல கலெக்ஷன் எஃபிஷியன்சி வந்து ஒன் டுவெண்ட்டி பெர்சென்ட்டாக இருந்திருக்கு ஸோ இப்படி கலெக்ஷன் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆனதுனால அவங்களோட அசெட் குவாலிட்டி போர்ஷனும் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் ஓரளவு கம்பெனியோட லிக்விட்டி போர்ஷனும் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதா சொல்லிருக்காங்க ஸோ இந்த அப்டேட் வந்து முருகப்பாவோட இந்த சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனிக்கு பாசன அப்டேட்டா இருக்கு ஓகே அடுத்த ரியல் எஸ்டேட் கம்பெனியான சோபாவோட அப்டேட்டை பார்க்கலாம் சோபா கம்பெனி வந்து அவங்களோட கியூ போர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சேல்ஸ் வால்யூம் அண்ட் சேல்ஸ் வேல்யூ வந்து ஹையஸ்ட் எவர்னு சொல்லிருக்காங்க அண்ட் டிமாண்ட் அண்ட் பிரைஸ் இன்கிரீஸ் காரணமா எயிட் தௌசண்ட் டூ சிக்ஸ்டிஸ் பெஸ்ட் எவர் ரிய அச்சீவ் பண்ணிருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க அண்ட் இந்த குவார்டர்ல கேஷ் ஃபுளோஸும் ஹெல்தியா இருந்ததாகவும் அண்ட் அதனால நெட் டெட் குறைந்திருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க அண்ட் இந்த குவாட்டர்ல பாரோவிங் காஸ்டும் குறைஞ்சிருக்கிறதா என்னவோ ஓரளவுக்கு சோபாக் பாஸ்ட் ஒன் அப்டேட்டாக இருக்குது ஆனால் இன்றைக்கி சோபாவோட ஷேர் பிரைஸ்ல ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு ஓகே அடுத்து பந்தன் பேங்க்கோட அப்டேட்டை பார்க்கலாம் பந்தன் பேங்க்கில் இன்றைக்கி அரௌண்ட் த்ரீ பர்சன்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்சா இருக்கு ஆனா அதோட எக்ஸாக்ட் பயர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் டீடைல்ஸ் தெரியலனாலும் சோர்சஸ் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஹெச்டிஎஃப்சி அரௌண்ட் த்ரீ பெர்சென்ட் ஈக்விட்டி ஸ்டேக் ரெப்ரஸண்ட் பண்ற ஃபைவ் க்ரோர் ஷேர்ஸ் மார்க்கெட்ல செல் பண்ணிருக்கிறதா அப்டேட்ஸ் வந்திருக்கு கியூ த்ரீ டேட்டா படி பாக்குறப்போ சிக்கு பந்தன் பேங்க்ல அரௌண்ட் நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஸ்டேக் இருக்கு ஆனா எச் சி பேங்க்கோட எஃப்சி பேங்க் மோஜ் ஆகிறதுக்கு அவங்க பந்தன் பேங்க்ல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டேக்கை ஃபைவ் பர்சன்ட்க்கும் கீழ குறைக்கணும் த்ரீ பர்சன்ட் ஸ்டேக்கை வந்து மார்க்கெட்ல செல் பண்ணிருக்கிறதா சோர்சஸ் ரிப்போர்ட் பண்றாங்க ஆனா இப்படி எஃப்சி அவங்களோட ஷேர்ஸை செல் பண்ணாலும் இன்னைக்கு பைஎஸோட இன்ஃபுஎன்ஸா அதிகமா இருந்திருக்கு பந்தன் பேங்க்கோட ஷேர் பிரைஸ் நல்லவே பாசிட்டிவ் ரேக்டா இருக்கு ஓகே அடுத்து அதானி குரூப் கம்பெனிஸோட அப்டேட்டை பார்க்கலாம் அபுதாபிக்கு சேர்ந்த ஐஹெச்சின்ற இன்டர்நேஷனல் ஹோல்டிங் கம்பெனி வந்து மூணு அதானி கம்பெனிஸில் அரௌண்ட் டூ பில்லியன் டாலர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க அதாவது அதானி கிரீன் கம்பெனியில் அரௌண்ட் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ் பர் ஷேர்னு ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக் அக்வைர் பண்ண போகிறதாவும் அதானி டிரான்ஸ்மிஷன் கம்பெனியில் டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் பர் ஷேர்னு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்ட் ஸ்டேக் அக்வைர் பண்ண போகிறதாவும் அண்ட் அதானி என்டர்பிரைஸில் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டின் ருபீஸ் பர் ஷேர்னு அரௌண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்ட் ஸ்டேக் அக்வயர் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அப்டேட்னால இன்றைக்கி இந்த அதானி குரூப் கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவ் ஆக்டாக இருந்தது ஓகே அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் லெபோரேஸோட அப்டேட்டை பார்க்கலாம் டாக்டர் ரெட்டிஸ் லெபோரேட்ரிஸ் கம்பெனிக்குள்ளே டாக்டர் ரெட்டிஸ் ஹோல்டிங்ஸ் என்ற கம்பெனியை மர்ச் பண்ணிக்கிறதுக்கு என்சிஎல் டி கெட்ருந்து இன்றைக்கி அப்ரூவ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னலோட அப்டேட்டை பார்க்கலாம் BLS International Company வந்து April 13th அன்னிக்கி shareholdersக்கு bonus shares issue பண்டது பத்தி consider பண்ண போர்தா சொலிருக்காங்க and actually இதாம் first time BLS International Company வந்து bonus shares issue பண்ண போராங்க அடுத்து Infosys ஓட அப்டிட்ட பார்க்கலாம் Infosys Company வந்து Rolls Royce ஓட சேருந்து joint Aerospace Engineering and Digital Innovation Center Bangalore ல inaugurate பண்ணிருக்கர்தான் நோன்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இதே போல இன்ஃபோஸ் வந்து இன்னொரு அனவுன்ஸ்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க இஎஸ்ஜி என்விரான்மெண்ட் சோசியல் அண்ட் கவர்னன்ஸ் இந்த இஎஸ் ஜி ஸ்கோர்ல இந்தியாலே டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸ்ல இன்ஃபோசிஸ் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது கார்பரேட் கவர்னன்ஸ் ரிசர்ச் அண்ட் அட்வைசரி கம்பெனியான எஸ்இஎஸ் அசஸ் பண்ணதுல இஎஸ் ஜி டாப் ஹண்ட்ரட் லிஸ்டட் கம்பெனிஸ்ல இன்ஃபோசிஸ் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பாசிட்டேட்டா இருக்கு ஓகே அடுத்து ப்ரோக்கிங் கம்பெனியான ஏஞ்சல் ஒன் வந்து அவங்களோட கியூ ஃபோர் பிஸ்னஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து கிளைண்ட் பேஸுன்றது போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ எயிட்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் குரோவாக இருக்குது அண்ட் இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ஒன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்ட் குரோ இருக்குது அண்ட் அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ செவன்டீன் பர்சன்ட் க்ரோ இருக்கு அண்ட் இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ எயிட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் க்ரோ இருக்கு ஸோ கம்பெனியோட டெக் பேஸ்ட் எஃபர்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னால அவங்களோட கிளைண்ட் பேஸை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ண வச்சிருக்காங்க அண்ட் அதனால் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் அடுத்து ஏஞ்சல் ஒன்னோட ஓவரால் ஏடிடிஓ டிவோ பார்த்தீங்கன்னா அதாவது ஏடிடிஓன்றது ஆவரேஜ் டர்ன் ஓவர் ஸோ ஓவரால் ஏடிடிஓ டிவோ பார்த்தீங்கன்னா போன கோட்டோட கம்பேர் பண்ணுறப்போ டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்ட் க்ரோ இருக்கு அண்ட் அதுவே போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் க்ரோ இருக்கு அண்ட் இதுல ஸ்பெசிஃபிகா எஃப் அண்ட் டோ அண்ட் கம்யூனிட்டியோட எடிட்டிவோ வந்து அதிகமாக குரூவா இருக்கு அண்ட் அதுவே கேஷ் மார்க்கெட்டோட எடிட்டிவோன்றது கொஞ்சம் கம்மியா இருக்கு ஸோ இந்த அப்டேட் வந்து ஏஞ்சல் ஒனுக்கு பாசிட்டன் அப்டேட்டா இருக்கு நீங்க ஏஞ்சல் ஒன்ல ட்ரேடிங் ஆர் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா நம்ம சேனலோட ரெஃபர் லிங்க்க யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் ட்ரீயோட யூரில் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து ஏஞ்சல் ஒன் ட்ரேடிங் அக்கௌண்ட்க்கான லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களோட அவுண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங்கும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம்

ஓகே அடுத்து பவர் அண்ட் ஆட்டோமேஷன் பிசினஸ்ல இருக்கிற ஏபிபி இந்தியா கம்பெனி வந்து டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் அண்ட் சப்ஸ்டேஷன் ப்ராடக்ட்ஸ்க்கான குளோபல் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட குஜராத் ஃபேக்ட்ரி எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த புது ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டில இருந்து எலெக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்ஸ்க்கான டிஜிட்டல் டெக்னாலஜிஸை மேனுஃபேக்சர் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அண்ட் ஏபிபி இந்தியாவோட மேக் இன் இண்டியா கமிட்மெண்ட்டை காட்டுற விதமா எலக்ட்ரிக்கல் இக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்ல இந்தியாவை ஒரு குளோபல் ஹபாக மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த அப்டேட் வந்து ஏபிபி இந்தியாவுக்கு பாஸ்ட் ஒன் அப்டேட்டா இருக்கு ஓகே அடுத்து கவர்மெண்ட் வந்து லோக்கலா டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்றத பூஸ்ட் பண்ற விதமா தேர்ட் இம்போர்ட் பேண்ட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதாவது தேர்ட் லிஸ்ட்ல ஒன் நாட் ஒன் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க இம்போர்ட் பண்றதுல இருந்து பேன் பண்ணி இந்தியாவிலேயே லோக்கலா மேனுஃபேக்சர் ஆகிறத வாங்க போறதா சொல்லியிருக்காங்க அண்ட் ஆக்சுவலா இதே போல கவர்மெண்ட் வந்து ஒன் நாட் ஒன் ஐட்டம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க அண்ட் அடுத்த செகண்ட் லிஸ்ட்ல இருந்த ஒன் நாட் எயிட் ஐட்டம்ஸ் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல அனௌன்ஸ் பண்ணாங்க அண்ட் தேர்ட் லிஸ்ட்டை இப்போ ரிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸை இம்போர்ட் பண்ணாமல் இந்தியா லோக்கலா மேனுஃபேக்சர் ஆகிறத வாங்குறதுனால இது மேக் இன் இண்டியா அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ் இந்தியாவுக்கு வந்து பூஸ்ட் பண்ணுற விதமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ருச்சி சோயா கம்பெனி பார்த்து பத்தாஞ்சலி குரூப்போட பாபா ராம்தேவ் வந்து சிஎன்பிசி டிவி எயிட் இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த வருஷத்தோட டிசம்பர் எண்டுக்குள்ள இன்னொரு செவன் பர்சன்ட் ஆஃப் த ப்ரோமோட்டர் ஸ்டேக் வந்து செல் பண்ண போறதாகவும் அப்படி செல் பண்ண பிறகு ருச்சி சோயா கம்பெனி வந்து மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்கோட நாம்ஸ்க்கு கம்ப்ளைண்டா இருக்கும்னு சொல்லிருக்காரு அண்ட் அவங்களோட ஃபுட் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ருச்சி சோயாக்குள்ள கொண்டு வர போறதாவும் அண்ட் நான் ஃபுட் பிசினஸ் பத்தாஞ்சலிக்குள்ளேயே வச்சுக்க போறதாவும் சொல்லிருக்காரு அதாவது ஃபுட் பிசினஸ் அண்ட் நான் ஃபுட் பிசினஸ் செக்மெண்ட் வைஸா பிரிச்சு பிசினஸ் வந்து ருச்சி சோயாலையும் அண்ட் நான் ஃபுட் பிசினஸ் பத்தாஞ்சலையே வச்சுக்க போறதா சொல்லிருக்காரு ஓகே அடுத்து இந்தியா வந்து கோவிடோட பிரிகாஷனரி டோஸ் ஏப்ரல் டென்த்ல இருந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க அதாவது எயிட்டீன் பிளஸ்ல இருக்கிறவங்க யாரெல்லாம் செகண்ட் கோவிட் வேக்சின் டோஸ் போட்டு நைன் மந்த்ஸ் ஆகுதோ அவங்க எல்லாருமே இந்த பிரிகாஷனரி டோஸ்க்கு எலிஜிபிள் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க இந்த பிரிகாஷனரி டோஸை போட்டுப்பீங்களா இல்லையான்றது நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் ஆர் இன்கம் பிளான்ஸை வாங்கணும்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க அண்ட் ஈவன் ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டென்சி வேணும்னாலும் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணுங்க அண்ட் இங்க இருக்கிற வேற எந்த அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணாலும் இங்க இருக்கிற லிங்க்ஸை யூஸ் பண்ணியே கிரியேட் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபைனலா டெலிகிராம் இன்ஸ்டாகிராம்னு நம்ம அபிஷியல் சேனல்ஸ்ல கனெக்ட் ஆகணும்னா இங்க இருக்கிற லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க யூடியூப் கமெண்ட்ல யாராவது நம்பர் கொடுத்து கால் பண்ண சொன்னா கால் பண்ணாதீங்க யூடியூபோட கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்தந்த சேனலோட பேர் வந்து கிரே கலர்ல இருக்கும் அப்படி இருந்தா மட்டும்தான் அது ஒரிஜினல் ஐடினு புரிஞ்சுக்கோங்க அண்ட் எந்த யூடியூப் சேனலோட கம்யூனிகேட் பண்ணாலும் அந்தந்த சேனலோட அஃபிஷியல் இமெயில் ஐடி ஆர் காண்டாக்ட் நம்பர் வழியா கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க